உள்ளாட்சி நிர்வாகம் பதவியேற்று ஊராட்சி மன்ற தலைவராக இங்க இருக்கிற அருமை சேவர் சிவசெல்வம், அதேபோல கூட்டணி கட்சியை சார்ந்த ஜெயபால் நம்பியிருக்க ஊராட்சி மன்ற தலைவர் ராமதாஸ், இங்க இருக்கின்ற நமது மாங்கராமட்டி ஊராட்சி மன்ற தலைவர்கள் நிறைய உள்ளாட்சி பிரதிநிதிகள் வந்திருக்கிறார்கள். அதை தாண்டி ஒன்றிய பிரதிநிதிகளாக அண்ணன் கே பி கட்சி தங்கமணி அவர்கள் வந்திருக்கிறார். அது ஏன்னா ஒரு ரெண்டு நிமிஷம் என்ன முக்கியமான பிரச்சனைனா, இவங்க எல்லாம் பதவிக்கு வர்றதுக்கு முன்னாடி ஊராட்சி மன்றத்துக்கு வர வேண்டிய பணம் வந்துச்சு, ஊராட்சி ஒன்றியத்துக்கு வர வேண்டிய பணம் வந்துச்சு. ஆனால் அதிமுக ஒன்றிய செயலாளர்கள் அதிலே அவர்கள் அத்தனை பணத்தையும் கொள்ளையடித்தாங்க, வேலை நடக்காமலே பல பணத்தை எடுத்தார்கள். ஆனால் இங்கே அதற்கு பணிகளை செய்வதற்கு நிர்வாக பொறுப்பிற்கு ஊராட்சி மன்ற தலைவர்கள் ஒன்றிய பெருந்தலைவர் வந்து உட்கார்ந்துட்டாங்க. வந்தது வெற்றி பெற்றதெல்லாம் திமுகவை சார்ந்தவர்கள் வெற்றி வெற்றி பெற்றார்கள் என்கின்ற காரணத்தினால் இந்த பணம் ஊராட்சி மன்றத்திற்கோ ஊராட்சி ஒன்றியத்துக்கோ போனால் நாம் கொள்ளையடிப்பதற்கு வழி இல்லை என்று 6 மாதமா ஊராட்சி மன்றத்துக்கு வர வேண்டிய பொது நிதி வரல, அதே போல ஊராட்சி ஒன்றியத்துக்கு வர வேண்டிய பொது நிதி வரல, மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்துல வந்து இருக்கு, காத்து கிடக்கு, கவன ஈர்ப்பு தீர்மானம் கூட கொடுத்தோம் இப்ப நடந்த சட்டமன்ற கூட்டத்தொடர்ல. 6 மாதமா நீங்க அவர்களுக்கு ஊராட்சி மன்றங்களுக்கு வழங்க வேண்டிய நிதி எஸ்எஃப்சி கொடுக்கல, கொடுங்க கழக தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் கையெழுத்திட்டு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொடுத்தார்கள். ஆனால் 2 நாள் தான் நடந்துச்சு, இந்த கவன ஈர்ப்பை எடுத்துக்கவே இல்லை. அந்த அடிப்படையில் அரசுக்கு கொடுத்த அழுத்தத்தின் அடிப்படையில் இப்பொழுது 2 மாதத்துக்குள்ள அந்த பொது நிதி கொடுக்கிறேன்னு சொல்றாங்க, அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியும். ஆக இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலை இவர்கள் இருந்தாலும் கழக தலைவர் தளபதி அவர்கள் துணை முதலமைச்சராக உள்ளாட்சித்துறை அமைச்சராக 2006ல இருந்து 2011 வரைக்கும் இருந்தார். இந்த 5 ஆண்டு காலத்தில் உள்ளாட்சியில் இருக்கின்ற உள்ளாட்சி தலைவர் ஊராட்சி மன்ற தலைவர்கள் மக்களுக்கு தேவையான அத்தனை திட்டங்களை கொடுத்தார், அள்ளி அள்ளி கொடுத்தார். அண்ணா வருமலட்சி திட்டம் ஒரு பஞ்சாயத்துக்கு 20 லட்சம் அவரை கொடுத்துருவாரு, இதை தாண்டி மற்ற துறைகளில் 80 லட்சம், 1 கோடி ரூபாய்க்கு அந்த ஊராட்சியில வேலை நடக்கும். அப்படி நிர்வாகத்தை தந்தவர் கழக தலைவர் தளபதி அவர்கள். இன்னும் உங்களுக்கு எல்லாம் என்ன சொல்ல வேண்டியது, ஒவ்வொரு ஊராட்சியிலும் சுடுகாடு இருக்கும், சுடுகாட்டுல நாம போகவே முடியாது இறுதி காலத்துல. ஆனால் இந்தியாவில் இருக்கின்ற பல மாநிலங்களில் அதான் நிலைமை. ஆனால் கழக தலைவர் தளபதி அவர்கள் பொறுப்பேற்றதற்கு பின்பு அந்த இறுதி காரியம் செய்யக்கூடிய மயானத்தை மேம்பாடு செய்து தார் சாலை போட்டு, மெட்டல் சாலை, பேவர் பிளாக், ரோடு போட்டு, சுற்றுச்சுவர் கட்டி, அதே இடத்துல ஆழ்குழாய் கிணறு அமைத்து அந்த இடத்தையும் மாற்றி காட்டிய ஒரே தலைவர் கழக தலைவர் தளபதி என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இவர் மதுரை போயிட்டு இங்கிட்டு வந்துட்டு இருந்தோம், சுடுகாடு பக்கம் அப்படியே இருந்தது, செட்டெல்லாம் போட்டு மேடையெல்லாம் அமைச்சிருந்தாங்க, பூங்கா மாதிரி இருந்தது, நிறைய பேர் போய் அந்த சுடுகாட்டை கூட அங்கே ஓய்வெடுக்கக்கூடிய அளவில் அந்த இடத்தை மாற்றி காட்டி இன்றைக்கு. ஆனால் அதிமுக நிர்வாகம் மக்களுடைய வரி பணத்தை 7 லட்சம் கோடி கொள்ளையடித்து சென்று விட்டது. மீண்டும் அவர்களுக்கு வாய்ப்பு இல்லாமல் விரட்டி அடிக்க வேண்டும். குறிப்பாக 3 வேளாண் மசோதாக்களை கொண்டு வந்து இன்றைக்கு மத்திய அரசு கொண்டு வந்திருக்கிறது. கடந்த 1 வார காலத்துக்கு முன்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தலாம், அதே போல நமது அக்டோபர் 2 அன்றைய தினம் எல்லா ஊராட்சி மன்றத்திலும் இந்த 3 வேளாண் மசோதாக்களை எதிர்த்து ஊராட்சி மன்ற தலைவர்கள் தீர்மானம் நிறைவேற்றுங்கள் என்று ஒரு அறிக்கை தான் கொடுத்தார் திமுகவினுடைய தலைவர் தளபதி மு க ஸ்டாலின். தமிழ்நாட்டில் இருக்கிற தேர்தல் நடைபெற்ற 12 மாவட்டங்களில் நடக்கல, அனைத்து மாவட்டங்களிலும் கட்சி பாகுபாடு இல்லாமல் அதிமுக திமுக எந்த கட்சியா இருந்தாலும் நாம் அத்தனை பேரும் விவசாயி, இந்த தீர்மானத்தை நிறைவேற்றும் என்கின்ற அனைத்து செய்தியும் போன உடனே எடப்பாடி பழனிசாமி பயந்து அந்த கிராம சபை கூட்டத்தை ரத்து செய்தார். ரத்து செய்ததற்கு பின்பு திமுக தலைவர் அறிவித்தார், திட்டமிட்டபடி திமுக ஊராட்சி மன்ற தலைவர்கள் மக்கள் சபை கூட்டத்தை நடத்துவார்கள். நாங்க போய் நடத்தினோம், நான் கொத்தமங்கலத்துல, அண்ணா இருக்கிற பள்ளத்து விழுதியில, கருப்பராங்கோட்டையில, அமரசுமேந்திரபுரத்துல ஊராட்சிகள மக்கள் சபை கூட்டம் நடத்தினோம். இங்க இருக்கின்ற அருமை சோதர் செல்வம் போன்றவர்கள், நமது ராமதாஸ் போன்றவர்கள் அவங்கவுங்க ஊராட்சிகளை நடத்தினாங்க. என்ன நிலைமை, கூட்டம் நடத்தி விவசாயிகளை காப்பாற்றி மத்திய அரசு அந்த சட்டங்களை திரும்ப பெற வேண்டும் என்று கோரிக்கை வைத்து நாங்கள் கிராம சபை கூட்டம் நடத்தினோம், மக்கள் சபை கூட்டம் நடத்தினோம்,
அதற்காக எங்கள் மீது வழக்கு தீரமங்கலம் காவல்துறை மீது மூன்று வழக்கு எத்தனையோ வழக்கு போட்டாச்சு என் மேல என் மேல அதாவது மக்களுக்காக போராடியதற்காகத்தான் வழக்கு என் மீது எந்த வித கிரிமினல் வழக்கு ஒரு வழக்கு கூட இல்ல இருபதுக்கும் மேற்பட்ட வழக்குகள் நான் சட்டமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்றதற்கு பின்பு என் மீது போட்டிருக்கிறார்